ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல் சண்டே சூப்பர் சமையல். நான் அங்கே சந்தியா. இன்னைக்கு நம்ம சேனலில் கொஞ்சம் நிறைய கேப்க்கு அப்புறம் நம்ம ஒரு விலாக் பார்க்க போகிறோம். கார்த்திகை டே ஒன், கார்த்திகை மாதத்தோட முதல் நாளுக்கான விலாக் தான் அது. நம்ம ஒரு குட் நியூஸ் சொல்கிறேன், நம்ம நம்மளோட சொந்த வீட்டுக்கு வந்தாச்சு. பட் ஃபாலோட் பை ஒரு பெரிய நல்ல விஷயம் இல்லை அப்படின்னா வந்துட்டு என்ன அப்படின்னா, இன்னும் நம்ம வீடு வந்து முழுசாக ரெடி ஆகலை. பட் வேறு சில காரணங்களால் நாங்கள் பரவாயில்ல ஆனாலும் நம்ம போகலாம் அப்படின்றதுக்காக வந்துட்டோம். ஸோ அது என்ன காரணம் அப்படின்றதுலாம் தெரியணும் அப்படின்னா கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள், நான் உங்களோட ஷேர் பண்ணிக்கிறேன். பிகாஸ் அது வந்து உங்களுக்கு கேட்க இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குமா இல்லையான்றதுலாம் எனக்கு தெரில, பட் நிறைய பேருக்கு அது ரிலேட்டும் ஆகும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஸோ தெரியணும் அப்படின்னா கீழே கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள். அண்ட் இப்போ என்ன அப்படின்னா, ஸோ நம்ம இங்கே வந்தாச்சு, ஸ்டில் ஃபுல்லாக கம்ப்ளீட்டாக வீடு ரெடி ஆகலை அப்படின்னாலுமே கார்த்திகை தேவன் அப்படின்றத வந்து நம்ம கொஞ்சம் ஏதாவது ஒன்று பண்ணணும் இல்லையா. ஸோ அதனால சிம்பிளாக நாங்கள் செலிப்ரேட் பண்ணுறோம். அதை என்ன பண்ணுறோம், என்ன பண்ணோம் அப்படின்றதெல்லாம் நான் உங்களுக்கு காட்டுறேன், ஷேர் பண்ணுறேன். அதுக்கான ஒரு குட்டி வீடியோ தான் அது, ரொம்ப சிம்பிளான வீடியோ. வாங்க வீடியோக்குள்ளே போய் பார்த்து தெரிஞ்சுக்கலாம். அதுக்கு முன்னாடி நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா கீழே இருக்கிற ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க, கூடவே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானும் டேப் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ வாங்க போகலாம். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், என்னது ஸ்டாக் இல்ல பா? ஹாய் ஹாய். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், ஆக்சுவலி இன்றைக்கி வந்து கார்த்திகை ஒன்று. ஸோ அதனால் வந்துட்டு நம்ம வந்து எப்படி பூஜை பண்ண போகிறோம், பூஜைனா பெருசாக இல்லை, ரொம்ப சிம்பிளான பூஜை, எப்படி பண்ண போகிறோம் அப்படின்றத பார்க்கலாம். அண்ட் அதுக்கு பூ பறிக்க தான் இப்போ போயிட்டுருக்கோம். ஆல்மோஸ்ட் ஈவினிங் ஆகிடுச்சு, இப்போ தான் குளிச்சுட்டு வந்திருக்கேன். ஏன்னா காலையிலேருந்து வேலை நின்றுட்டு இருந்ததா, ஸோ அதெல்லாம் முடிச்சதுக்கப்புறம் குளிச்சுட்டு வந்தாச்சு. ஸோ இப்போ நான் வந்துட்டு போகிறேன், நான் அப்படியே இந்த விலாகை இப்போ தான் ஸ்டார்ட் பண்ணுறேன். ஸோ அப்படியே காட்டுறேன், ரொம்ப குட்டி விலாகாக தான் இருக்கும்னு நினைக்கிறேன். வாங்க வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். பட் அதுக்கு முன்னாடி நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா கீழே இருக்கிற ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க, கூடவே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானும் டேப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நம்ம போடுற இன்ட்ரெஸ்டிங் வீடியோஸ் உங்களுக்கு ஒன்று நோட்டிஃபிகேஷன் வந்துடும். ஸோ தட் நீங்கள் எந்த வீடியோஸும் மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம். இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். அப்படியே போய் இப்போ பறிச்சுட்டு அடுத்து என்ன பண்ணுறதை காட்டுறேன். மூணு கையில் பறிப்பா, அப்புறமா எடுத்து உள்ள போடுவேன். ஓகே காட்டு. சூப்பர். இது இது நல்லா ஃப்ரெஷ்ஷா இருக்கு. போ காமி. என்னதான் இருந்தாலும் நம்ம இந்த மாதிரி ஃப்ரெஷ்ஷாக பூவை பறித்து அதை சாமிக்கு படைச்சு பண்ணுறது வந்து ரொம்ப சந்தோஷமாக தான் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் இன்னொரு ஒரு கூடுதல் சந்தோஷம் என்ன அப்படின்னா, நம்ம ஃபர்ஸ்ட் டைம் நம்மளோட சொந்த வீட்டில் ட்ரீம் ஹவுஸில் நம்ம வந்துட்டு கார்த்திகை ஒன்றாந்தேதி பூஜை பண்ணுறோம். ஃபர்ஸ்ட் எவர் பூஜை இங்கே. பட் ஆனால் ரொம்ப சிம்பிளாக பண்ணுற பூஜை. மேபி நெக்ஸ்ட் இயர்லலாம் வந்துட்டு கம்ப்ளீட்டாக வீடு செட் ஆகிருக்கும் இல்லையா. ஸோ அப்போ வந்து நம்ம நல்லா பண்ணலாம். இருந்தாலுமே வந்துட்டு என்ன தான் நிறை குறைகள் இருந்தாலுமே வந்துட்டு நம்மளுக்கு நம்ம வீட்டில் பண்ணுறோம் அப்படின்றது ஒரு பெரிய சந்தோஷம், ஒரு பெரிய நிம்மதி கொடுக்குது அப்படின்னு தான் சொல்லணும். ஸோ நீங்கள் எல்லாருமே கார்த்திகை ஒன்றுக்கு என்ன பண்ணீங்க அப்படின்றதுலாம் கீழே கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள். இது வந்து ஃபஸ்ட்டு அப்பா பறிச்சதுலேயே கொஞ்சம் குட்டி சைஸில் இருக்குது, ஹைப்ரிட் நினைக்கிறேன், தரல குட்டி சைஸு. அதானே இப்போ மார்னிங் வந்துட்டு ஆக்சுவலாக நம்மளோட பார்க்கிங்லேருந்து குட்டியாக நம்மளோட டூ வீலர் இறக்கிறதுக்காக மட்டும் ஒரு குட்டியான ஒரு ரேம்ப் மாதிரி ரெடி பண்ணி கொடுத்தாங்க. ஏன்னா இல்லைன்னா நம்ம வந்து டூ வீலரை வெளியிலேயே வைக்க வேண்டியதாக இருக்குது. ஸோ மழையெல்லாம் இருக்குது அப்படின்றனால, ஸோ அதுக்காக குட்டியாக ரெடி பண்ணி கொடுத்துட்ருந்தாங்க. அந்த ஒர்க் தான் போயிட்டுருந்தது. அது வந்து சும்மா குட்டியாக இங்கே நான் ஆட் பண்ணியிருக்கேன். பட் நம்ம வீடு வந்து ரெடி ஆகின அந்த வீடை பற்றின வீடியோஸ் போடும்போது நான் உங்களுக்கு எல்லாமே டீட்டெயிலாக சொல்கிறேன், என்னென்ன பண்ணோம், எப்படி இப்படிலாம் நடந்துச்சு, என்னென்ன மிஸ்டேக்ஸ் பண்ணோம், என்னென்ன கரெக்டாக பண்ணோம், எல்லாத்தையுமே நான் உங்களோட ஷேர் பண்ணுறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பூவெல்லாம் வந்துட்டு நம்ம பறிச்சுட்டு வந்தாச்சு. இங்கே தான் ஒரு ட்விஸ்ட்டு, எல்லாமே பண்ணி முடிச்சுட்டு வந்துட்டு கோலம் போடலாம் அப்படின்னு பார்த்தா, நாங்கள் இந்த கோலம் மாவு பேக்கெட் வந்து எங்கே வச்சோம் அப்படின்றத நான் மறந்தே போயிட்டேன்.
செம்மையாக டென்ஷன் ஆகிடுச்சு. ஏன்னா டைம் வந்து லேட் ஆகிட்டே இருந்தது. என்ன பண்ணுறதுன்னே தெரில. பட் கோலம் போடாமல் நம்ம எப்படி ஒரு பூஜை, என்ன தான் சிம்பிளாக பண்ணாலும் அட்லீஸ்ட் ஒரு கோலம்னு ஒன்று போடணும் இல்லையா? ஸோ என்ன பண்ணுறது அப்படின்னு பார்த்துட்டு அதுக்கப்புறம் ஓகே நம்ம வந்து சாக் பீஸை வச்சு போட்டுடலாம் அப்படின்னு சொல்லிட்டு சாக் பீஸை எடுத்து போட்டுட்ருக்கேன். ஆக்சுவலாக இந்த வீட்டுக்கு வாசலுக்கு முன்னாடி இருக்க இந்த இடத்துல வந்து இன்னும் டைல்ஸ் போடலை. பில்டர் சைட்லேருந்து இதை போட மாட்டோம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாங்க. ஸோ அதனால் ஃப்யூச்சரில் நாங்கள் தான் போடணும். பட் ஸ்டில் இப்போக்கி உடனே போடணும் அப்படின்னா போட முடியாது இல்லையா? ஸோ அதனால் சிமெண்ட்டில் வந்து நல்லா நீட்டாக போட்டு வச்சாச்சு. ஸோ அங்கே தான் வந்துட்டு நான் சாக் பீஸ் வச்சு கோலம் போட்டுட்ருக்கேன். கோலம் போட்டு முடிச்சுட்டு நான் படிக்கட்லேயும் போட்டிருந்தேன். ஸோ அது எப்படி இருக்குது அப்படின்றத ஓவரால் ஒரு வியூ காட்டினா பார்த்துட்டு வந்துருங்க. ஓகே, கோலம்லாம் போட்டு முடிச்சுட்டு குட்டியாக ஒரு கிளிப்பிங்கும் எடுத்துகிட்டு வந்தாச்சு. கடகடன்னு டைம் ஆகிட்டே இருக்குது அப்படின்றனால கடகடகடகடன்னு நாங்கள் வந்துட்டு சாமி இதை வந்து ரெடி பண்ணிவிட்டு பூஜை பண்ணலாம் அப்படின்னு பிளான் பண்ணிட்டோம். பட் நான் வந்து உங்கள்கிட்ட ஆல்ரெடி சொல்லியிருந்தேன் இல்லையா, நம்ம வீடு இன்னும் ஃபுல்லாக ரெடி ஆகலை. ஸோ இன்டீரியர் ஒர்க் எல்லாமே கம்ப்ளீட்டாக பெண்டிங்கில் தான் இருக்குது, இனிமேல் தான் பண்ணணும். ஸோ அதனால் பூஜை யூனிட்டுமே வந்துட்டு இன்னும் ரெடி ஆகலை. ஸோ இப்போக்கு சாமி கும்பிடணும் அப்படின்றதுக்காக நான் என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா, நம்மளோட ஓடிஜி வச்சுருந்தோம் இல்லையா, ஸோ அந்த டேபிளை எடுத்து நம்ம இந்த இடத்துல தான் வாலில் வந்து பூஜை யூனிட் வரப்போகுது. ஸோ அந்த இடத்துலையே வச்சுட்டு இப்போக்கி ஒரே ஒரு சும்மா ஒரு ஃபோட்டோவை மட்டும் எடுத்து வச்சுட்டு குட்டி குட்டி ரெண்டு மூணு விக்கிரகம் மட்டும் வச்சுட்டு விளக்கேற்றி சாமி கும்பிட்டுக்கலாம், அதுவே இப்போக்கி ஓகே தான் அப்படின்னு சொல்லி பிளான் பண்ணி பண்ணிகிட்ருக்கேன். சாமி கும்பிடும் போது தலை பின்னி தான் இருக்கணும். பட் நான் வந்து தலை குளிச்சிருந்தேன் அப்படின்றதுனால சும்மா கொண்டை மட்டும் போட்டுட்டு கடகடன்னு இது பண்ணலாம் அப்படின்ட்டு பண்ணிகிட்ருக்கேன். இந்த பூவெல்லாம் வச்சதுக்கப்புறமே பார்த்தா ஒரு அவ்வளோ அழகாக அவ்வளோ லட்சணமாக இருந்தது. ஸோ ரொம்பவே மனசுக்கு திருப்தியாக இருந்துச்சு. உங்களுக்கு பார்க்கும் போது எப்படி இருக்குது அப்படின்றத சொல்லுங்கள். ரொம்ப சிம்பிளாக எதுவுமே இல்லாமல் நம்ம சிம்பிளாக ஒரே ஒரு இது தான் வச்சுருக்கோம். பட் இருந்தாலுமே மனசுக்கு கொஞ்சம் திருப்தியாக இருந்துச்சு அப்படின்னு தான் சொல்லணும். ஸோ உங்களுக்கும் அப்படி தோணுதா அப்படின்றத சொல்லுங்கள். நான் அப்படியே இதை பண்ணி முடிச்சுட்டு கடகடன்னு விளக்கெல்லாம் ஏற்றி முடிச்சுட்டு தீபாரதனெல்லாம் காட்டிட்டு ஊதுவத்திலாம் ஏற்றி வச்சுட்டு நானும் அம்மாவும் சேர்ந்து சாமி பாட்டு படிச்சுட்டு அப்படியே படிக்க ஆரம்பிச்சிட்டோம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். நீங்கள் எப்படி செலிப்ரேட் பண்ணீங்க அப்படின்றது கீழே கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள். சீக்கிரமாகவே கார்த்திகை தீபம் விலாகு, அதுக்கப்புறமா வந்துட்டு நம்ம சொந்த வீட்டோட கிரகப்பிரவேசம் விலாக்லாம் வரப்போகுது. ஸோ ஸ்டே டியூன்ட். வேறு என்னென்னலாம் உங்களுக்கு வேணும் அப்படின்றதுலாமல் கீழே கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஒரு தம்ஸ் அப் கொடுத்துட்டு கூடவே உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கெல்லாம் ஷேர் பண்ணிடுங்க. மீண்டும் ஒரு இன்ட்ரெஸ்டிங் வீடியோவில் உங்களை மீட் பண்ணுறது இருக்கும். டாடா, பாய்.